PSGR Krishnammal College for Women. இது வந்து 60 வருஷம் வயதான இன்ஸ்டிடியூஷன். நாங்கள் வந்து ஒரு 36 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸு, ஒரு 17 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், எல்லா ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துட்ருக்குறோங்க. 8500 மாணவிகள் படிக்கிறாங்க, 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்னோவேட்டிவாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்போம். காலேஜ் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நேஷ்னல் லெவலில் 4th பிளேஸில் இருக்குங்க. அண்ட் வி ஹவ் பீன் மெயின்டைனிங் டாப் 10 பொசிஷன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ். நம்ம நாக் அக்ரிடேஷனில் காலேஜ் வந்து A++ கிரேட் காலேஜ், காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸு கூட டிபிடி ஸ்டார் காலேஜ்னு இந்த நிறைய பெருமைகளை கொண்டது. நாங்கள் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ஒரு பகுதியாக இப்போ இந்த வெனம்ஸ் அண்ட் பாய்சன்ஸ்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு 2 வீக்ஸ் 10 வீக்ஸ் ப்ரோக்ராம், எவ்ரி இயர் வீக்கும் 2 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இவர் டாக்டர் சக்திவேல் வையாபுரி சார், அவர் வந்து ஃப்ரம் ரெடிங்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காரு. அவங்க யூனிவர்சிட்டியோடு இணைந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இது வந்துங்க செடிகளினுடைய, செடிகள் மற்றும் அனிமல்ஸுடைய விஷத்தன்மை வந்து எப்படி நம்மளை பாதிக்கிறது, நமது சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்குது, அதுலேருந்து எப்படி விடுபடுறது, அந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸுங்க. அது வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவர் சொல்லுவார். இது வந்து சமுதாயத்துக்கும் மாணவர்களுக்கும் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணி அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். இது ஒரு சேவை மனப்பான்மையோடு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து மினிமம் சார்ஜ் மட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக தெரியும், ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கோர்ஸ் வந்து வெனம்ஸ் அண்ட் பாய்சன்ஸுக்காக PSG கிருஷ்ணமால் காலேஜோடு சேர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ரெடிங் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்காக உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து வெனம்ஸ் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பாம்பு கடித்தா நமக்கு வந்து விஷம் வந்து உடம்புக்குள்ளே போகும், நம்ம இறந்துருவோம் அப்படின்னு தெரியும். அதே போல் தேள், பூரான், சிலந்தி இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கடித்தா நமக்கு விஷம் வரும் அப்படின்னு தெரியும். அதே போல் ஒரு சில செடிகள்லாம் நம்ம சாப்பிட்டா வந்து விஷம் வரும், ஒரு சில காளான்களை சாப்பிட்டா நமக்கு வந்து விஷமாகும், அதனால் நமக்கு எஃபெக்ட் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் அது ஏன் அந்த எஃபெக்ட் வருது, அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம எந்த கோர்ஸ்லையுமே இப்போ இருக்கிற கோர்ஸஸில் நம்ம படிக்கிறதே கிடையாது. ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட் டைம் வந்து மேடம்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இதுக்காக ஒரு கோர்ஸ் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் வெனம்ஸ் அண்ட் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மேடம் சொன்ன மாதிரி 20 ஹவர்ஸ் லெக்சர்ஸ் இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும், ஒரு 10 வீக்ஸில் ஷார்ட் டேர்மில் முடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கரண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் மட்டும் இல்லாமல் எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், லைஃப் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுறவங்க, சயின்டிஸ்ட்டு, PhD ஸ்காலர்ஸ், ஜென்ரல் பப்ளிக்கே கூட இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து இதை வந்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெனம்ஸ்னால் என்ன, பாய்சன்ஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வெனம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு அனிமல் வந்து நம்ம உடம்புக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த இப்போ பாம்புன்னா அது விஷப்பற்கள் மூலமாக வெனம் வந்து இன்ஜெக்ட் பண்ணால் தான் அதோடய எஃபெக்ட் நமக்கு வரும். அதே விஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ சாப்பிட்றோமோ, ஒரு செடியை சாப்பிட்றோம், ஒரு விஷ காளான சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பிட்றதுனால வந்து எஃபெக்ட் வரும். ஸோ இதுதான் வந்து பாய்சன்ஸ். இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக படிப்பாங்க. இதுக்கடுத்து வந்து பாம்பு விஷங்களை பற்றி படிப்பாங்க. எத்தனை வகையான பாம்புகள் இருக்குது, அதில் என்னென்ன வகையான விஷங்கள் இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் வருது, அந்த விளைவுகளை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை படிப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்வெர்டிபிரேட்னு சொல்கிற முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸ், இந்த தேள் இருக்குது, பூரான் இருக்குது, சிலந்தி இருக்குது, சிலந்திலேயே நிறைய வகைகள் இருக்குது, இந்த அனிமல்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதில் என்ன மாதிரி வகைகள் இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல்வாழ் உயிரினங்கள். ஸோ கடலில் நிறையா மீன்கள் இருக்குது, கடல் வகை பாம்புகள் இருக்குது, இது இல்லாமல் நிறையா ஜெல்லி ஃபிஷ் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி விஷம் இருக்குது, இல்லை பாய்சன்ஸ் இருக்குது, அது சாப்பிட்டாலோ இல்லை நம்மளை ஒட்டினாலோ இல்லை உடம்புல வெனம் இன்ஜெக்ட் பண்ணாலோ என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷ எஃபெக்ட்டுகளை, இந்த உடம்புல நமக்கு பட்டதுன்னா வர விளைவுகளை நம்ம எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு படிப்பாங்க. கடைசியாக வந்து முக்கியமாக என்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு விஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பயோ ட்ரெஷர் அமைப்பு, அதாவது ஒரு உயிர் புதையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து புது வகையான மருந்துகளை கண்டுபிடிக்கலாம்.
நீங்கள் அந்த காலத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாருக்காவது மாரடைப்போ இல்லை ஒரு ஸ்ட்ரோக்கோ வந்ததுன்னா ஒரு விரியன் பாம்பு கடிச்சா அவங்க வந்து ட்ரீட் ஆகிடுவாங்க, க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா, பாம்பு விஷத்தை வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனில், இந்தியன் மெடிசன்லேயும் சரி சைனீஸ் மெடிசன்லேயும் ட்ரெடிஷ்னலாக அது வந்து நாட்டு வைத்தியத்தில் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து முழு விஷத்தை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதில் ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன காம்பவுண்டு, ஏதாவது ஒரு மாலிக்குள் மட்டும், பாம்பு விஷங்கிறது நிறைய மிக்சர் ஆஃப் மாலிக்குள்ஸ், அதில் எந்த மாலிக்குலுக்கு எஃபெக்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்ம ரிசர்ச்சில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மனிதனில் ஏற்படுற ஒவ்வொரு வியாதிக்கும் விஷங்களில் வந்து நமக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக படிப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க, அந்த ப்ராக்டிக்கலில் ஏதாவது ஒரு விஷம் வந்து யூஸ் பண்ணி அது வந்து விஷத்தை வந்து ரத்தத்தில் ஆட் பண்ணால் என்ன மாதிரி எஃபெக்ட் வருது, ரத்தத்தை உறைய விடுதா இல்லை உறைய விடாமல் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்கங்க. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி முதல் முறையாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மேலும் நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பயோடெக்னாலஜி கம்பெனியில் வந்து டாக்ஸிகாலஜி படித்தவங்கள கேட்குறாங்க. அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிசர்ச் பண்ணுறதுக்கும், ஏன்னா விஷயத்தில் ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கைவிட்டு எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம் உலக அளவில். ஸோ அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த கோர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து பண்ணுற கோர்ஸாக இருக்குதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அகாடமிக் இண்டஸ்ட்ரியை ஒரு கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ண மாதிரியும் இந்த கோர்ஸ் இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனும் இருக்குது, இதில் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்தும் வந்து ஒரு சில லெக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சொசைட்டிக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் கொண்டு வரோம். அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட், அங்கே தான் முதல்ங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். கிருஷ்ணம்மாள் காலேஜ் நிறைய நியூவாக செய்யறதுக்கு முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நிறைய பண்ணியிருக்கோம். ஒகேஷனல் ப்ரோக்ராம்ஸு, ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமையும் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், பெருமைகள். இது ஷார்ட் டியூரேஷனுக்கு இப்போ பின்னால் வந்து கோர்ஸாகவும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், டிகிரி ப்ரோக்ராம் கூட கொண்டு வரலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து மேடம் வந்து பிஎஸ்சி டாக்ஸிகாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து 10 weeks முடிஞ்சிடும் சார், எவ்ரி வீக் 2 hours லெக்சர் இருக்கும், 10 weeks நாங்கள் முடிச்சிருவோம் மொத்த கோர்ஸுமே. இல்லைங்க, இல்லை யார் வேணாலும், யார் வேணால் வரலாங்க, யார் வேணால் வரலாம். இப்போதைக்கு ஸ்டார்ட் வித் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கோம், மார்க்கெட் கண்டிஷன்ஸு எல்லாம் படிச்சுட்டுங்க பார்த்துட்டு ஃப்யூச்சர் வி மை இன்ட்ரடியூஸ் எஸ் எ டிகிரி ப்ரோக்ராம். அதாங்க எல்லா இதுலேயும் இப்போ ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குங்க, சான்சஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே சான்சஸ். ஆமாம், டாக்ஸிகாலஜிஸ்ட் எல்லா இடத்துலையும் தேவைப்படுறாங்க இப்போ நமக்கு. ஸோ விஷத்தை பற்றி படித்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். அதே போல் அவங்க சயின்டிஃபிக் கரியரில் போகிறதா இருந்தாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை, விஷம் வந்து எல்லா இடத்துலையும் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அந்த முதலை பண்ணை இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்துலேயே அந்த இருளா ஸ்னேக் கேச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ரிசர்ச்சுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி நம்ம வாங்கலாம், ரிசர்ச்சுக்காக விஷம் வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நிறைய மெடிசினல் வேல்யூக்கு இருக்குங்க அதில், அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்களா ஆராய்ச்சியும் பண்ணுவார், அதில் நிறையா பண்ணிகிட்ருக்கார். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் டெவலப் பண்ணுவாங்க, இப்போ வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நார்மல் லேப் இருந்தாவே போதும் சார், காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நாங்கள் செக் பண்ணிட்டோம், இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. எவ்வளோ சார் இன்றைக்கி தான் சார் இனாகுரேட்டே பண்ணிருக்கோம் இந்த கோர்ஸ், 20 பேரோட அட்மிஷன் போடுறோம், 20 பேரோட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, 10 வாரம் தான் சார், 10 weeks முடிஞ்சிடும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் இது, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு இப்போதைக்கு கொடுக்குறதா இருக்கும் சார். மேடம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் படிக்கிறதா இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கொடுப்போம், கோர்ஸ் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் வரும். எஸ், தேங்க்யூ. இதை இருங்க.